தமிழ்நாடு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கிறது திமுக. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அக்கட்சியின் தலைவர் முக ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார். கோட்டைக்குள் முதலமைச்சராக நுழைய இருக்கும் ஸ்டாலின் இந்த இடத்தை எப்படி அடைந்தார்? அவர் கடந்து வந்த பாதை என்ன? பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர், இளைஞர் அணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் என படிப்படியாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய முக ஸ்டாலின் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். சென்னை மேயர், அமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகள் வகித்து தற்போது திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக முதன் முதலாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார். தனது இளமை பருவத்திலேயே நண்பர்களை இணைத்து கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பை ஏற்படுத்தி அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஸ்டாலின். கடந்த 1973 திமுக பொதுக்குழு உறுப்பினர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. 1976 நாடு முழுவதும் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. அந்த நெருக்கடி காலத்தில் ஸ்டாலின் சிறை சென்ற போது அவருக்கு திருமணமாகி 5 ஆகியிருந்தன. ஒரு வருடம் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்து கட்சி பணிகளில் கவனம் செலுத்திய ஸ்டாலின் 1984 திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை 1000 தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் தோல்வி அடைந்தார். 1989, 1996, 2001, 2006 நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் 1000 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவருக்கு 2006 திமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. இதற்கிடையே 1996 சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஸ்டாலின். மாநகராட்சி உறுப்பினர்கள் மேயரை தேர்ந்தெடுத்து வந்த நிலையில் முதல் முறையாக மக்களின் நேரடி வாக்குகளை பெற்று மேயரானார். அவர் மேயராக இருந்தபோது சென்னை வளர்ச்சி கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2001 இரண்டாவது முறையாக ஸ்டாலின் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். ஒரே நபர் இரு அரசு பதவிகளில் இருக்க முடியாது என்ற சட்ட திருத்தம் காரணமாக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை வைத்துக் கொண்டு மேயர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு 2013 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் தற்போது நடந்த தேர்தலிலும் கொளத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்.